ஆதலால் நான் கோயிலுக்கு சென்றேன் என்று ரெண்டு சபரிலே துறர்கள ரெண்டு சமநிலை துறக்கட ஒரு இணைப்புடைய சொன்னால இணைத்து ஒரு வாக்கியம் சொன்னா அது கூட்டு வாக்கியம் சபரி இணைப்புடைய சொற்கள் நிறைய இருக்கு ஆதலால் ஆகவே எனவே ஆயினும் ஆயினும் என்றாலும் என்று பகவானையா வந்து இணைப்புடைய சொற்கள் இருக்கு ஆனா எங்களுக்கு வந்து இணைப்புடைய சொற்களை பற்றி எதுவும் கேட்டுச்சு நம்ம சொல்லி சொன்னா வசனங்கள்ல போட்டு பார்க்கணும் இப்ப இந்த வசனம் இணைப்படச்சுள்ளதான் இது வந்து ஒரு கூட்டு வாக்கியம் அப்ப என்ன செய்யணும் என்றால் நேரடியா தெரிஞ்ச பிள்ளைகள்னு சொல்லி சொன்னா நீங்க அப்படி போடுங்க இப்ப அவன் நன்றாக படித்தவர் மேடையில் ஏறி பேசுவதனால் அவருக்கு நடுக்கம் முதலாவது வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் என்ன தொடர்புண்டு பாருங்க சரி முகாசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் என்ன தொடர்பு அவன் நன்றாக படித்தவர் அவனதான் படிச்சிருக்க தெரியும் நீங்க சொல்லி அவனதான் படிச்சிருக்க ரெண்டாலும் அவருக்கு மேடையேறி பேச பயம் ரெண்டாலும் அப்ப என்ன என்றாலும் இங்க ஆகவே போட்டு பாருங்க அவர் நன்றாக படித்தாலும் ஆகவே பெறாது அவர் நன்றாக படித்தவர் ஆதலால் என்றா படிச்சிருக்கார் பிகாஸ்னதான் வரும் அப்படியும் இல்ல அவர் நன்றாக படித்தவர் ஏனெனில் அப்படியும் தராது சரி ஏனெனில் என்ன எப்படி பார்ப்போம்னா ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுக்கான விளக்கம் சொல்ல போகிறதா ஏனெனில் என்று பாவிப்போம் இப்ப அப்படி பாவிக்க இப்ப வந்தவர்களுக்கு தேவை என்றாலும் சரியா அப்ப அவர் நன்றாக படித்தவர் தான் என்றாலும் மேரையில் ஏறி பேசுவதற்கான அவருக்கு நடுக்கம் என்று வரும் சரியா அது கூட்டு வாக்கியங்கள் இப்ப இணைப்புடைய சொற்களை பற்றி கேட்டா கூட்டு வாக்கியம் இணைப்புடைய சொற்களை வந்து நீங்க வசனத்துக்கு பொருத்தமா போட்டு பார்த்துட்டு அதுல போட வேணும் கலப்பு வாக்கியம்னு சொல்லுங்க கலப்பு வாக்கியம் வந்து ரெண்டு வகையா உருவாகலாம் சரியா முதலாவது எப்படி வருமெண்டா கமலன் நான் கோயிலுக்கு சென்றேன் என கூறினான் தெரியோ கமலன் நான் கோயிலுக்கு சென்றேன் என கூறினான் இது என்ன வாக்கியம் கலப்பு வாக்கியம் சரியா இதுல வந்து ஒரு முதன்மை தொடரும் ஒரு தலைமை தொடரும் ஒரு சார்பு தொடரும் வரும் இங்க வந்து கமலன் கூறினான் என்றது வந்து தலைமை தொடர் நான் கோயிலுக்கு சென்றேன் என்றது வந்து சார்பு தொடர் சரியா இன்னொரு விஷயம் எழுதலாம் அப்ப இது வந்து கலப்பு வாக்கியங்கள் அப்ப உங்களுக்கு மூன்று வாக்கியங்களும் என்னென்ன வாக்கியங்களுடைய இனங்காலம் தெரியணும் இணைப்பிட சொற்களை பற்றி கேட்டா இணைப்பிட சொற்களை பொதுவா வந்து போட்டு பார்த்து கண்டுபிடிக்க தெரியணும் அடுத்தது வந்து கலப்பு வாக்கியங்கள் இருக்கிற சார்பு தொடர் எது தலை தொடர் எது என்று இனங்காண தெரியணும் சரியா சரி பதினெட்டாவது டவுன் பண்ண கேட்டிருங்க பதினெட்டாவது வாட்டிக்கு வந்து இணைய மொழி ஆகவே மூன்றாவது ஆன்சர் இணைமொழி மூன்றாவது ஆசர் இருபதாவது கேள்விக்கு போவோம் இருபதாவது கேள்வியில வந்து பேரடியாக பிறந்த வினைச்சொல் கேட்டிருக்கு சரியோ பேரடியாக பிறந்த வினைச்சொல் இப்ப அடியை பத்தி பாக்கணும் சரியோ அடி எப்படி பாக்குறது இப்ப ஒரு சொல்லுக்கு வந்து ஓடினான் ஓடினான் என்று சொல்லி ஒரு வினைச்சொல் இருந்தா போடி சக சக ஆண் என்று சொல்லுவோம் இது வந்து பகுத உட்பட்டு படிச்சிருக்கீங்கள் இது பகுதி இது விகுதி இது இடைநிலை இந்த பகுதியைத்தான் அடி என்று சொல்லுவோம் சரியோ வினை அடி இங்கிலீஷ்ல வந்து வெர்ப்ஸ் ஸ்டெம் என்று சொல்லி படிச்சிருப்பீங்க வெர்ப்ஸ் ஸ்டெம் அதேதான் தமிழ்லையும் வினை அடி வினையடி வந்து ஒரு வினை எச்சமாக இருக்கலாம் ஒரு பேச்சுண்டாகவும் இருக்கலாம் அதுதான் ஒரு பேச்சுண்டாக வந்து கேட்டுருக்கலாம் நாங்க ஒவ்வொரு வேர்டா பிரிப்போம் முதலாவது என்ன வேர்ட் கொடுத்துருக்கு சித்திரித்தான் இது சித்திரம் வந்து வருது சரி இப்ப இங்க முதலாவது எங்களுக்கு இப்படியா வருது முதலாவதுல வந்து சித்தரித்தான் சித்திரம் வந்து அந்த அடி வருது சித்திரம் சித்திரித்தான் இந்த உதாரணம் என்ன வந்து உட தமிழ் இலக்கண புத்தகத்திலேயே கொடுத்துருக்கு சரியா
अन्मोलि
मरे विनेड़ियाो उल मरेन्दा अ उम्मीदे पंडुत्तोह अंजुमेंगे चटे
आंसर सही 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 अरे मैं डरूं सही आता है छोटी लग रही है तब खाने अंदर दे बिना ही तो है தேவும் கனை தேவும் என்ற கனை என்றெல்லாம் வரும் சரியா அடுத்தது அந்தாள் இது என்ன தொகை சொல்லுங்க அந்தாள் என்பது என்ன தொகை அந்தாள் என்பது என்ன தொகை என்று சொல்லுங்க இல்ல முதல்ல ஆன்சர் பட ஸ்டேட்மென்ட் தொகை இல்ல அன்மோனிக் தொகை இல்ல பட அன்மோனிக் தொகை நான் சொல்லவே இல்ல அன்மோனிக் தொகை இல்ல இவ்வளவு வேகம் தெரியும் மிச்சா கிட்ட எல்லாம் சொல்லுங்க ஆன்சர் இல்ல வினை தொகை இல்ல मूमोल எப்படி மூமொழி தொகையா வரும்ண்டா அந்தமும் ஆதியும் அந்தமும் ஆதியும் அதத்தான் நாம அந்த ஆதின்னு எழுதுறோம் அந்த ஆதி அந்த ஆதி அந்தமும் ஆதியும் சரியா இப்ப அபிராமி அந்த ஆதி சரஸ்வதி அந்த ஆதி அப்படி அந்த ஆதிக்கெல்லாம் இதான் அர்த்தம் முடிவில்லை என்ற அர்த்தம் அந்த பாட்டில எல்லாம் ஒரு பாடல்ல கடைசி சொல்லு சொல்லு அடுத்த பாட்டு முதல் சொல்ல வரும் சரியா இப்போ அடுத்து நாம அன்மொழி தொகைக்குள்ள போவோம் அன்மொழி தொகை என்னன்னா சரியா அப்ப பொச்சொடி சென்றால் என்று வந்தா பொச்சொடி என்று வந்தா என்ன பொச்சொடி என்று வந்தா அது வேற்றுமை தொகை பொன்னால் ஆன பொன்னால் ஆன என்று வரும் சரியோ பொன்னால் ஆன विनुले विषय अन्मोनी இது உபமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை இது உம்மை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை வீடியோ கிளியர் இல்லையா எங்க என்ன கிளியரா தான் இருக்கு உங்களோட மலரை வரது நடங்கள்ல சிக்னல் பிரச்சனை எல்லாம் கிளியரா இருக்கும் கொஞ்சம் கிளியரா வர மாட்டேங்க ஒரு சிக்னல் இருந்தா செக் பண்ணி கொள்ளுங்க சரியோ அடுத்து मूल
उन्नमें
விகார புணர்ச்சியில வந்து மூன்று வகையான விகார புணர்ச்சி இருக்கு. முதலாவது வந்து கெடுதல் விகாரம். ரெண்டு சொற்கள் சேரேக்க ஒரு எழுத்து கெட்டு போகும், இல்லாம போகும் என்று சொன்னா கெடுதல் விகாரம். இதுக்கு உதாரணம் மரவேறு, மரம் வேர். ரொம்ப எடுத்து கெட்டு போகுது, இல்லாம போகுது, மரவேர். சரியோ? ரெண்டாவது தோன்றல் விகாரம். ரெண்டு நான் சொற்கள் சேர்க்க புதுசா ஒரு எழுத்து வந்ததுன்னு சொல்லிச்சனா அது தோன்றல் விகாரம். சரியோ? மணியோசை, சரியோ? மணி, ஓசை. மணியும் ஓசையும் சேரேக்க இடையில புதுசா இந்த ஒரு மெய் எடுத்து சேர்ந்து யோவாகி மணி ஓசைன்னு வருது. சரி, இந்த கொஞ்சம் குழப்பமானபடிதான் பாருங்க. மணியும் ஓசையும் சேரேக்க ஈ என்ற மெய் எடுத்து சேர்ந்து யோவோட சேர்ந்து ஓவோட சேர்ந்து யோவாகி ஒரு எடுத்து தோன்றுது. அப்ப என்ன தோன்றல் விகாரம். அடுத்தது திரிதல் விகாரம். இது அழிச்சு போட்டு திரிதலமே எழுதுனா திரிதல் என்றால் முள் சக புதர். சேர்க்கைக்க முட்புதர் என்று எழுதுவார். இல்லன்னா சேரேக்கு முட்புதர். இல்லன்னா இருந்தது இட்டனாவ மாறிட்டது, ஒன்று வந்து இன்னொன்றா மாறிச்சதுன்னு சொல்லி சொன்னா அது என்ன திரிதல் விகாரம். முட்புதர் கல் சக தூண். கற்றூண் இதுவும் என்ன திரிதல் விகாரம். சரியோ? இப்ப நான் ரெண்டு உதாரணம் தாரன், அதற்கு நீங்கள் என்னென்று செட்ல சொல்லுங்க. சரியோ? முதலாவது சிறகால். சிறகால் சிறகால் குருவி சிறகால் பறந்தது. சிறகால் இது வந்து என்ன வகையான புணர்ச்சி? இயல்பா அல்ல அந்த நாலு மூன்று வகையான விகாரம் சொல்லுங்க. இது இயல்பு இல்ல, இயல்பு புணர்ச்சி இல்ல. பிள்ளைங்க பார்த்து சொல்லுங்க. சரியா? கெடுதல்லாம் இது எப்படி கெடுதல்னு பார்ப்போம். கெடுதல் விகாரம் சரி, திரிதல் இல்ல பிள்ளைகளா? திரிதல் இல்ல, கெடுதல். முதல்ல உங்களுக்கு டவுட் வந்தா உடனே திரியுங்க. முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை அதுதான். சிறகு சக ஆள் இதானே, இது சிறகாருன்னு வந்திருக்கா? இங்க என்ன நடந்திருக்கு? இப்போ உங்களுக்கு சிறகு ஆ விளங்கியது, என்ன நடந்திருக்குன்னு விளங்கியது. மாறி இருக்குதா? இல்ல, ஏதோ நடந்திருக்கு, என்ன விளங்கியது. அடுத்து நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப ரெண்டு சொற்கள் இருந்தா யாத்தியோ மயக்க ஒன்னாவது பிள்ளைங்க பேசி மியூட் பண்ணுங்க. இப்படி ரெண்டு சொல்ல உங்களுக்கு என்ன நடக்குது விளங்காட்டி, ஏதாவது ஒரு சொல்லுண்ட கடைசி எழுத்து, இப்ப இந்த சொல்லுண்ட முதல் எழுத்தையோ இந்த சொல்லுண்ட கடைசி எழுத்தையோ எடுத்து உடையோ. இது உயிர் எழுத்து, இதை உடைக்கிறாங்க. இது உயிர்மை எழுத்து. அப்ப இந்த உயிர்மை எழுத்து வந்து அப்போ உயிராகவும் மெய்யாகவும் உடைக்கலாம். இதை உடைச்சா எப்படி வேணும்? இப்ப என்ன நடந்திருக்கு? இந்த உக்கும் ஆவும் சேர்ந்து கா ஆகி இருக்கு. சரியோ? உக்கும் ஆவும் சேர்ந்து கா ஆகி இருக்கு. பூனா இல்லாம போயிருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு? உகரம் கெட்டிருக்கு. அப்ப இது கெடுதல் விகாரம். சரியோ? சிறகால் என்னது கெடுதல் விகாரம். சரியோ பிள்ளையர்? அடுத்த இந்த ஒரு கேள்வி,
मणि